மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS அகாடமி. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS அகாடமி. சாதனைகளை போற்றும் SNS அகாடமி, an international fingerprint CBSE school, கோவை. ஜெயம் ரவி, பிரியா பவானி சங்கர் நடிக்கும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் அகிலன் இப்போதே காணுங்கள் உங்கள் ஜி5 ஆப்பிள். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். CSK vs பஞ்சாப் கிங்ஸ் கிடையே மேட்ச் நடந்துச்சு. ஓகே, என்னதான் CSK வந்து கடைசி வரையும் போய் சண்டை செஞ்சு தோத்து போயிருந்தாலும் சிக்கந்தர் ராஜா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கணும். போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல தல தோனி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடந்த மேட்சஸ் எல்லாம் வச்சு நாங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கணும், அதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஃபியூ ஓவர்ஸில் வந்து ஒரு சில பேட் ஓவர்ஸை மட்டும் நாங்கள் வெளியே எடுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கடைசி எங்களோட பேட்டிங்கில் வந்து ஒரு 2-3 ஓவர்ஸில் ரன்னு 10-15 வரலை, அதாவது 10 ரன் 15 மேலே வரலை. ஸோ அதுவே வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக். மேபி அப்படி வந்திருந்தா ரன் இன்னும் கொஞ்சம் ஒரு 225 அப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தல தோனி அவர்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களோட பவுலிங் வந்து இன்னும் கொஞ்சம் செம்மையாக இருந்திருக்கணும், பட் அது இல்லை. முக்கியமாக சொல்ல போனால் 2-3 ஓவர் கண்டிப்பாக பேட் ஓவர்னு தான் நான் சொல்லுவேன், அதை மட்டும் எடுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சென்னை எங்களோட கோட்டை, அந்த கோட்டையில் நாங்கள் ரன் வேட்டை பண்ணிட்டோம், விக்கெட் வேட்டையில் நாங்கள் கோட்டை விட்டோம் அப்படின்றது உண்மைதான். அதே மாதிரி சிம்பிளாக சொல்லியிருக்காரு, வி நோ தட் கண்டிஷன் வெல் பட் வி டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட் அப்படின்னு சொல்லி தல தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே பேட்டர்ஸ்க்கு மிகப்பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காரு, எங்கள் பேட்ஸ்மென்ஸ் எல்லாருமே வந்து கன்சிஸ்டன்ஸாக ரன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது பெரிய விஷயம் எங்கள் டீமுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அண்ட் முக்கியமாக சொல்ல போனோம்னா பத்ரிநாக்கு மறுபடியும் ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காரு, எஸ் த யங் மேன்ஸ் பவுல் ரியலி வெல் அப்படின்னு சொல்லி தல தோனி அவர்கள் ஒரே லைனில் முடிச்சிருக்காரு. முக்கியமாக சொல்ல போனோம்னா மொதல் 6 ஓவரில் வந்து நாங்கள் ஏதாவது பண்ணியிருக்கணும், பட் எங்களால் முடியல. ஓகே, நீங்கள் ஒரு பவுலர்னா நீங்கள் எந்த லைனில் போட போகிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்ட் செட்டப்பும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓவரில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராப்ளம் என்னென்னு பார்க்கணும், பேட்ஸ்மேன் எங்கிட்ட அடிக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். அதெல்லாம் தாண்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஓவர் சூப்பர் ஓவராக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தோனி ஒரு அட்வைஸும் ஒரு சின்ன வருத்தமும் ஒரு கோவத்தோடையுமே சொல்லியிருக்காரு இந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS அகாடமி. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS அகாடமி. சாதனைகளை போற்றும் SNS அகாடமி, an international fingerprint CBSE school, கோவை. ஜெயம் ரவி, பிரியா பவானி சங்கர் நடிக்கும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் அகிலன் இப்போதே காணுங்கள் உங்கள் ஜி5 ஆப்பிள். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன்.